வீட்டில் இருந்தே மாதம் 60,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு கற்றுக்கணுமா? அப்போ இந்த மாஸ்டர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாஸ்டர் கிளாஸில் லேட்டஸ்ட் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி வந்து மந்த்லி 60,000க்கு மேலே ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லித்தரப்போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் மட்டும் தெரிஞ்சால் போதும், இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி $450 ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஆட்ஸ்க்காக ஒர்க் ஆகுறது. ஸோ அமேசானில் நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸை வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த டூல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இது. இதில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது, ஒரு அமேசான் செல்லராக இல்லாமல் இண்டிவிஜுவலாக இருந்து இதில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசானில் செல்லராக இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் இருக்கிற வெப்சைட் தான் வந்து இது. ஸோ இதில் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறது, அவங்க ப்ராடக்ட்டை வந்து கீவேர்ட்ஸ் கொடுத்து அதை வந்து எஸ்இஓ பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இதுக்கு வந்து 7 days ஃப்ரீ ட்ரையலும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அஃப்லியேட் மார்க்கெட்டராக வந்து இதுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து இதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதோடைய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் இருக்கும். நமக்கு வந்து கீழே அஃப்லியேட் லிங்க் தேவைப்படுறதுனால ஃபுல்லாக வந்து ஸ்க்ரால் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அபவுட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த கேப்ஷனுக்கு கீழே அஃப்லியேட்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் தான் நமக்கு வந்து அஃப்லியேட்டாக வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அஃப்லியேட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி ஒரு டூல். இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். என்ன மாதிரியான டூல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அமேசான் செல்லர் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான டூல்ஸை வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்பை வந்து நம்ம அஃப்லியேட் லிங்க் மூலமாக சேல் பண்ணணும். ஸோ சேல் பண்ணணும் அப்படின்னா நம்ம டைரக்ட் செல்லிங் மாதிரி கிடையாது, ஜஸ்ட் வந்து நம்ம ரெஃபர் பண்ணால் போதும். ஸோ அப்படி நம்ம ரெஃபர் பண்ணும்போது இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அன்லிமிட்டெட் ஏர்னிங்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சேல் ஆகுது, இதோட ப்ரைஸிங் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சேல் ஆகுதுன்னா அந்த ஃபஸ்ட்டு சேலுக்கு நடக்கக்கூடிய ஃபுல் ப்ரைஸிங் உங்களுக்கு 100% வந்து உங்களுக்கே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ யார் அந்த அஃப்லியேட் லிங்க் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே வந்து ஃபுல் ப்ரைஸிங் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இந்த அட்வர்டைசிங் அட்வைசர் அப்படிங்கிற இந்த ப்ரைஸிங்கை வந்து நான் செலக்ட் பண்ணி வாங்கிடுறேன், உங்களோட அஃப்லியேட் லிங்க் மூலமாக நான் வாங்கிடுறேன் அப்படின்னா, இந்த $259 வந்து நான் பே பண்ணுவேன். இந்த $259 வந்து அப்படியே வந்து யார் அஃப்லியேட் லிங்க்கை நான் கிளிக் பண்ணி வாங்கியிருக்கேனோ அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும் ஃபஸ்ட்டு மந்த் மட்டும். அனதர் 11 months இதிலேருந்து 50% வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய பிளான். ஸோ இந்த மாதிரி பிளான் கொடுக்கறதுனால நிறைய பேர் வந்து அஃப்லியேட் லிங்க் யூஸ் பண்ணி நிறைய வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதை யார்கிட்ட சேல் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னதை வச்சே புரிஞ்சிருக்கும். அமேசான் செல்லர்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் இந்த டூல்ஸை வந்து நீங்கள் சேல் பண்ணணும். ஸோ இந்த டூல்ஸை சேல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதும் நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அஃப்லியேட்டாக நம்ம எப்படி இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த அஃப்லியேட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்ளை நவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கம்பெனி நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் வந்து நம்மளுடைய அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வெப்சைட்டோட யூஆர்எல், இல்லை நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சேனலோட யூஆர்எல் இதெல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க உங்களை அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லலாம். இதே மாதிரி நீங்கள் ஒரு அமேசான் செல்லர் அப்படின்னா உங்களுடைய எத்தனை பேர் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்துருக்காங்க, வியூஸ் எத்தனை போயிருக்கு. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னால் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ டிக்டாக்லேயோ எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வேணாலும் உங்களுக்கு வந்து எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். கோர்ஸ் ஓனர், ஆன்லைன் மார்க்கெட்டர், ஸ்பீக்கர், எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட எந்த விதமான பேஜஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா கன்சல்டன்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளான ஃபார்ம் தான். ஸோ அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில்லப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை ஒரு அஃப்லியேட்டராக இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா,
அவங்க வந்து ஒரு அஃப்லியேட் லிங்க் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த பிட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்டன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட லிங்க்கை வந்து சின்னது பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து மற்ற இடத்துல ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஷார்ட்னர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் எந்த ஷார்ட்னர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக நம்ம வந்து நம்மளோட லிங்க்கை வந்து ஷார்டன் பண்ண போகிறோம். ஸோ ஷார்டன் பண்ணிவிட்டு அது வந்து நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் இருக்கும், மெயினாக வந்து ஃபேஸ்புக் குரூப்ஸில் தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து சேல் பண்ண முடியும். அதில் அமேசான் வெண்டாஸ், அமேசான் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய குரூப் இருக்கும். ஸோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் உங்களை ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய டூல்ஸை வந்து நீங்கள் சேல் பண்ணும்போது இந்த அமௌண்ட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் இதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க இல்லையா, ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க என்ன மாதிரியான டூல்ஸ் கொடுக்குறாங்க, இது வந்து எப்படி வந்து அந்த செல்லருக்கு வந்து யூஸ் ஆகும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வெப்சைட்லேயே கீழே போனீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு க்வெஸ்சன்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொதுவாக வரக்கூடிய டவுட். இப்போ இந்த டூல் வாங்கினேன்னா எனக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு பொதுவாக ஒரு சில டவுட்ஸ் வரும் இல்லையா. ஸோ அது நிறைய பேர்த்துக்கு காமனாக வரக்கூடிய டவுட்ஸோடைய ஆன்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதை ரீட் பண்ணிங்கனாலே இது என்ன ப்ராடக்ட், எதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க, ஒரு செல்லர் இதை வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான யூசஸ் இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்கும். ஸோ இதை கிளியராக நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, சப்போஸ் அவங்க உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் கேட்கும்போது கூட உங்களால் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் மட்டும் ஷேர் பண்ணாலே போதும், வேறு சோஷியல் மீடியாவில் போய் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. அதில் சேல் ஆகக்கூடிய அமௌண்ட்லேயே வந்து உங்களுக்கு மந்த்லி $450 வந்து ஈஸியாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இது வரைக்கும் பை, தேங்க்யூ.